ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அப்பரல் ரெக்கரில் 14th பார்ட் பார்க்குறோங்க. இன்றைக்கி முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும், நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடும், இன்றைக்கி முடிஞ்சிடும். ஒட்டுக்காவே இன்றைக்கே பார்த்து முடிச்சு விட்ருவோங்க. முடிச்சுடுங்க முடிச்சுடுங்க அப்படிங்கிறீங்களா, முடிச்சு விட்ருவோம். ஓகேங்க. ஸ்மாக்கிங் வந்து நார்மலாக இருக்கிற, இப்போ டக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டக்ஸ் மாதிரி இல்லை. டக்ஸ் வந்து ப்ளைன் கிளாத்து கொஞ்சம் போல் இது பண்ணோம். இது ரொம்பவே என்ரிச் பண்ணுறோங்க ஸ்மாக்கிங். இது தாங்க ஸ்மாக்கிங்கான பேசிக் டயக்ராம்ஸ். நம்ம இப்படி பண்ணணும்னா இந்த லைன் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். இப்போது இந்த பாக்ஸ் போடணும் இல்லைங்களா, இது நம்ம வந்து நான் இது ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு போட்டிருக்கேன். நமக்கு ஒவ்வொரு நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம போட்டுக்கலாங்க. இது வந்து துணிக்கு பின்பக்கம் போடணுங்க இந்த பாக்ஸ் வந்து. இப்போ ஃபேப்ரிக் இதுதான் ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேப்ரிக்கு முன்னாடி இந்த டிசைன் நமக்கு வேணும் அப்படின்னா பின்னாடி இந்த பாக்ஸ் வந்து நம்ம போடணுங்க. இந்த பாக்ஸ் போடுறோம், ஓகே. இந்த லைன் போடுறோம், ஓகே. இந்த ஷேப் எப்படி வரும்னு கேட்குறீங்களா, ஹேண்ட் நீடில் வச்சு தாங்க நம்ம இது பண்ணுவோம். இந்த எஃபர்ட் கொண்டு வரத்துக்கு ஹேண்ட் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த லைனையும் இழுத்து கட்டுவோம். அடுத்து இந்த லைனையும் இழுத்து கட்டுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக இழுத்து கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா, முடிச்சு போட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷேப் கிடைக்கும். அதாவது இப்படியும் இருக்கும் இல்லைங்களா. அதனால் ஃபஸ்ட்டு இப்படியும் அடுத்து இப்படியும் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து எக்ஸாக்டாக இருக்கிறனால ரொம்ப ரொம்ப பிடிச்சி வச்ச மாதிரி இருக்குது. இது வந்து ஒரே சிங்கிள் டைரக்ஷனாக இருக்குது, அதனால் இது நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. இது வந்து விவியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் நமக்கு இங்கே ஒரு வி எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஸ்மாக்கிங்கில் இது 4 தான் இல்லைங்க, ஸ்மாக்கிங்கில் நிறையா இருக்குதுங்க. பூ மாதிரியெல்லாம் தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்மாக்கிங் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோவாக போடலாம், ஆனால் அவ்வளோ தேவையில்லைங்க. ஆனால் ஸ்மாக்கிங்கில் அவ்வளோ தேவையில்லை, நமக்கு இந்த பாக்ஸ் தெரிஞ்சால் போதும். இந்த ரெண்டு லைனை இழுத்து கட்டிட்டு வரதானே, நமக்கு பாக்ஸுங்க தெரிஞ்சால் போதுங்க. இது வந்து நம்ம எஃபெக்ட் பண்ணிட்டு தானே வந்துடும். நான் இது வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு, நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய சொல்கிறேன். ஒரு நோட்டே போட்டுங்க, ஒரு குட்டி நோட்டு போட்டு ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் போட்டு இந்தந்த டிசைன். ஆமாம்ல, நான் பாக்ஸ் தான் போட முடியும். அதுக்கு இது சாம்பிள்ஸ் ரெடி பண்ணி காட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆகுங்க. ஓகே, நான் இந்த ஸ்மாக்கிங்க்கு உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். நிறைய இருக்குது, அதுக்கான பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு தரத்துக்கு ரெடி பண்ணுறேன், ஓகேங்களா. ஓகேங்க, அடுத்து வந்து பெல்ட்டுக்கு வந்து இந்த இது வைப்போம் இல்லைங்களா, இது எப்படி வைக்கணும் அண்ட் பெல்ட் ஸ்டிச் பண்ணுறது. இது வந்து சும்மா பேசிக்காக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபேஷன் பெல்ட்ஸ்லாம் நிறையாவே வந்துருச்சு. லெதரில் டிசைன்னால் எப்படி லெதர் பெல்ட் பண்ணலாம், துணிலேயே ஃபேப்ரிக் பெல்ட் எப்படி பண்ணலான்னு நிறைய பெல்ட்டு நான், எனக்கு என்னென்ன பெல்ட்ஸ்லாம் தெரியுமோ ஒரு 30-40 ஸ்டைலில் அத்தானியும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக போடுறேங்க. இது வந்து பவ் வந்து பேசிக் பவ் வச்சுருக்கேன். அதாவது ஸ்கொயர் பீஸ் எடுத்து நடுவில் கொஞ்சம் ப்ளீட் பிடிச்சி ரிப்பன் வச்சு டைப் பண்ணியிருக்கீங்க பவ். இந்த பவ் இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்கோசரம் பண்ணது. இப்போ பவுனாவே ஊறப்பட்ட பவ் வந்துருச்சுங்க உங்களுக்கு. எல்லா ஸ்டைல் பவுஸ் பெல்ட்ஸ் எல்லாமே தனித்தனி வீடியோவை சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஃபர்காட்டிங், இது வந்து எக்ஸ்ட்ராவாக இது ஒன்று மட்டும் பண்ணியிருக்கு இல்லைங்களா. இதுலேயே இன்னும் இங்கே ஒன்று வச்சோம்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஸ்லீவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோ அந்தே அளவில் இன்டூ இன்டூவாக போட்டிருக்கோம். இங்கே நான் எங்கள் கை காமிக்கிறேன், ஸ்லீவில் குட்டி ஸ்லீவில் அது நல்லாயிருக்குங்க. அதுக்கு இல்லை நம்ம ஃப்ரண்ட்டுக்கே கூட வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கீழே ஒரு பீஸ் கொடுத்துட்டு மேலே இந்த இன்டூ இன்டூவாக வச்சோம்னா ஃப்ரண்ட் நிக்கிக்கே கூட சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாங்க. இந்த ஃபர்காட்டிங் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எங்கே எந்தெந்த இடத்துலலாம் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக போடுறேங்க. அதாவது ஸ்கெட்ச் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன், ஓகேங்களா. பாருங்கள், உங்களுக்கே இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும். நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். டேஷஸ் வந்து நான் சாம்பிள் இதில் இருக்காதுங்க, டேஷஸ் சாம்பிள்ஸ் இருக்காது, ஃப்ரிஞ்சஸ் சாம்பிள்ஸும் இருக்காது, ஓகேங்களா. இது வந்து செயலியான்னு கேட்காதீங்க, தொலைச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, செஞ்சதை தொலைச்சிட்டேன். டேஷஸ் ஃப்ரிஞ்சஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த சாரீ
பா அதாவது முந்தி இருக்கும் இல்லைங்களா, முந்திக்கு முடிச்சு போடுறது தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து ரெண்டு விதமாக போடுறோம், டால்சஸ் ஒன்று, ஃப்ரிஞ்சஸ் ஒன்று, இது ரெண்டு விதமாக போடுறோம், அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம ரெக்கார்டு முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு சாம்பிளாக எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இவ்வளோ பேப்பர்ஸ் சும்மா போயிடுச்சுங்க, எடுத்தால் வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்க, நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அப்பரல் முடிஞ்சிருச்சு, இன்னையோட முடிந்தது. இதுக்கு மேலே ஒவ்வொரு சாம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அட்டைக்கொடை பின்னாடி இருக்குது, முன்னாடி காணும் ரெக்கார்டு அந்த லெவலில் இருக்குது. நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன்னு எடுத்ததுக்கப்புறம் என் ரெக்கார்டு முழுசாகவே பிடுங்கிட்டு வந்துருச்சு. ஓகேங்க, அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், இப்போ எடுக்கும்போது இப்படி கிட்ட எடுத்து எடுத்து காமிச்சிலிங்கன்னா நல்லா முழுசாகவே பிடிச்சிட்டு வந்துருச்சு. பயங்கரமாக இரு, என் ரெக்கார்டு ரொம்ப பயங்கரமாக மாறிடுச்சு. ஓகேங்க, அடுத்து அடுத்து ஒவ்வொன்றும் எப்படி செய்யலாங்கிறத நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகேங்களா, அது வரைக்கும் டாட்டா. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அப்பரல் முடிஞ்சிடுச்சு, அதாவது ரெக்கார்டு பார்த்து முடிஞ்சிடுச்சு, இன்னும் முடியல, நம்ம இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகிறோம். ஓகேங்களா, ஓகேங்களா, அது வரைக்கும் டாட்டா.